ஹாய் ஐஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து விஸ்மா என்ற பொண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு சோகமான நிகழ்ச்சி வந்து நம்ம எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா அந்த டாப்பிக்கை பற்றி நிறையா பேர் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டாங்க. நான் என்ன பேச வரேன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ஜெய்ப்பூர்ன்ற ஊரில் வந்து இந்த விஷயம் வந்து உள்ள வந்து எத்தனை பேர் தெரியும் தெரிஞ்சிருக்குமா தெரியல. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ன்ற நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளைக்கும் வந்து ஒரு பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. அந்த நிச்சயதார்த்தம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்யாண லெவலுக்கு வந்துருச்சு. கல்யாண லெவலுக்கு வரப்போ இன்றைக்கி கல்யாணம்னா, இப்போ பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு இருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டில் வந்து வழக்கம் போல் நம்மளும் தெரியும்ல, வழக்கம் போல் வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து சரி மண்டபத்துக்கு வந்திருக்காங்க. மண்டபத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. பட் வந்து மண்டபத்தில் வந்து கல்யாணம் நிற்கிது, மாப்பிள்ளை வீட்டில் வந்து கல்யாணம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு கல்யாணம்ன்ற வந்து சாதாரண விஷயமாக வந்து நடக்காது. பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்டிலலாம் ஜாதகம் பொருத்தம், அந்த பொருத்தம், பையன் என்ன படிக்கிறியா, பொண்ணு என்ன படிக்கிறது, இதெல்லாம் வந்து கேட்டு விசாரித்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து கல்யாணம்ன்றமே வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பொண்ணு வீட்லேயும் ஓகே சொல்லி மாப்பிள்ளை வீட்லேயும் ஓகே சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை வந்து நிச்சயம் பண்ணி அந்த நிச்சயதார்த்த டைமும் வந்துருச்சு. இன்றைக்கி கல்யாணம்ன்றப்ப மாப்பிள்ளை வீட்டில் வந்து மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் வேணாம்னு சொல்கிறாங்க. அது ஏன் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வழக்கம் போல் வந்து பொண்ணு வீட்டு மண்டபத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வந்து வராங்க, வந்து பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணை பார்த்துட்டு கை கொடுக்குறாங்க, வாங்க மாதிரி அந்த வாங்க இந்த வரவேற்பு கிரவேற்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. சரி, பொண்ணுக்கு வந்து நகை வந்து போடுற வேண்டிய இடத்துல வந்து ஒரு 50 பவுன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 50 பவுன் போட வேண்டிய இடத்துல வந்து ஒரு 30 பவுன் போட்டிருக்காங்க, அதனால் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணை பற்றி தெரியாது, கல்யாணத்தப்போ வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணை பற்றி தெரிஞ்சிருச்சு, ஸோ அதனால் வந்து வேணாம்னு சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ என்ன ரீசன் பார்க்குறப்ப, மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட வீட்டுக்காரரும் வந்து சாரி மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நேராக வந்து கிச்சன் ரூம் பக்கம் போயிருக்காங்க. அந்த சமையலில் பரிமாறுவாங்களே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாமே வெஜிடேரியனாக இருந்திருக்கு. எப்படி எல்லாமே வந்து வெஜிடேரியனாக இருந்திருக்கு. மாப்பிள்ளை வந்து அந்த அவங்க பொண்ணு பார்த்து அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க, என்னங்க எல்லாமே வந்து வெஜிடேரியன் இருக்குது, மட்டன் போடலையே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இல்லைங்க மட்டன் போடல அப்படின்னே மாப்பிள்ளைக்கு வந்து சரியான கோபம், இந்த கோபம் நியாயமா நியாயமில்லாம் சொல்லி நீங்களே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து உண்மையில் நடந்திருக்கு, ராஜஸ்தான் மாநிலத்துக்கு ஜெய்ப்பூரில் வந்து இது வந்து நடந்திருக்கு. என்ன போய் பார்க்குறப்ப சமையலில் வந்து மட்டன் போடலையாம், மட்டன் போடாத ஒரே காரணத்துக்காக வந்து மாப்பிள்ளை வந்து கோச்சிக்கிட்டு எனக்கு வந்து கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சும்மா ஜாலிக்கு சொல்கிறாங்க, விளையாட்டு சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறப்ப அந்த பையனோட அப்பாவும் கோவப்பட்டார், நீங்கள் எப்படி வந்து கல்யாணத்தில் வந்து மட்டன் போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் கோச்சிக்கிட்டாரு, மாப்பிள்ளையோட அப்பாவும் கோச்சிக்கிட்டாங்க. கோச்சிக்கிட்டு அந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. பொண்ணு வீட்டில் வந்து எவ்வளோ சமாளித்து பார்க்குறாங்க, ஐயா மன்னிச்சுங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணுமா சட்டமாயிடுறேன், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் முடிய முடியாது, நீங்கள் மட்டன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உடனே வந்து அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கானா, அந்த ஊர்லேயே வந்து அவங்க பக்கத்தில் வந்து அவங்க ரிலேட்டிவ் வீடு ஒன்று, அவங்க சொந்தக்காரங்க வீடு ஒன்று இருக்குது போல், அந்த வீட்டுக்கு வந்து கோச்சுக்கு போயிட்டாங்க போல. மாப்பிள்ளை போனதும் கூடவே வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே போயிட்டாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, போன மாப்பிள்ளை அன்னைக்கு ஈவினிங்கே வந்து வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வந்து எப்படி வந்து பாசிபிள் என்னன்னே தெரியல. அதாவது கல்யாணத்தில் வந்து நகை வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, மாப்பிள்ளை வந்து சரியில்லை, பொண்ணு சரியில்லை, இந்த மாதிரி சொல்லி வந்து எத்தனையோ கல்யாணங்கள் வந்து நின்றுருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மண்டபத்தில் மட்டன் போடாததுக்காக ஒரே காரணத்துக்காக கல்யாணம்ன்றது வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு, இது மற்ற வெளிநாட்டில் வந்து நடந்திருக்காங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு மண்டபத்தில் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து மண்டபத்தில் வந்து மட்டன் போடாத ஒரே காரணத்துக்காக கல்யாணத்தை நிறுத்திய ஒரே மாப்பிள்ளை வந்து இவர் தான் வந்து சரித்திரத்தில் வந்து எழுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. சரி பார்ப்போம். ஓகே, திரும்பவும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.